ஹலோ மாப்பிள்ளைங்க, எப்படி இருக்கிறீங்க? சென்னையில வெள்ளம் கேள்விப்பட்டேன், நிறையா காரு கீரு எல்லாம் அடிச்சு போகிற மாதிரி பார்த்தேங்க, அதான் உடனே கூப்பிட்டேங்க. ஏங்க உங்கள் நிலவரம் எப்படிங்க? ஆ மாமா, எப்படி இருக்கீங்க? இங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நம்ம 2வது ஃப்ளோருக்கு மேலே வீடு வாங்கினதுனால பரவாயில்ல. முதல் ஃப்ளோரில் எல்லாம் வாங்கிட்டு நான் அப்படி தான் 2வது ஃப்ளோர்லேருந்து முதல் ஃப்ளோருக்கு ஜம்ப் பண்ணி தான் ஸ்விம்மிங் போட் இருந்தேங்க. ஸ்விம்மிங் போட்டிருக்குறீங்களா? என்னங்க மாப்பிள்ள, லேக் வியூ பாயிண்டில் இடம் வாங்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா லேக்குள்ளேயே வாங்கியிருப்பீங்களான்ட்ருக்குது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்லாம் 2-3 அடிச்சு போகிற மாதிரி வீடியோ வந்துருந்ததுங்க. நம்ம கார் ஏதாவது போயிருந்தீங்களா? முதல் நாச்சு ஏதாவது முன்னெச்சரிக்கையாக கொண்டு போய் பிரிட்ஜில் நிறுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அதையும் பண்ணாமல் முட்டிங்க, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. நம்மளது ஏதாவது போயிருக்குதுங்களா? யார் செஞ்ச புண்ணியும் தெரியலைங்க மாமா. நம்ம கார் அப்படியே தப்பிச்சிடுதுங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க ஹோண்டா சிட்டி தான் ஒன்று அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. அதை பற்ற போய் என்னென்னு கேட்கணுங்க. உனி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது போய் விசாரிக்கணுங்க உனிதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈபி 2 நாளாக இல்லைன்னு கேள்விப்பட்டிருந்தேங்க. அப்புறம் அதை பற்றி என்னென்னு தெரியல, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பாதி பேர் பார்த்தீங்கன்னா காரில் இது பண்ணி அதை போட்டுருந்தாங்க. நம்ம வீட்டிலலாம் பரவாயில்லைங்களா? என்ன பண்ணுறீங்க? மூன்லைட் டின்னர்லாம் இப்போ அணிவிக்க முடியாது, ஏன்னா மழை வேறு வந்துட்டுருக்குது. அப்புறம் உங்கள் நிலைமை என்ன? நம்ம வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாமா. யூபிஎஸ் இருந்ததுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு மட்டும் சார்ஜ் போடுற மாதிரி பார்த்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. மற்றபடியெல்லாம் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குதுங்க. வீட்டில் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். பாய்.